மனுஷால் ஆச்சாரத்தை எப்படி ஃபாலோ பண்ணலாம், அப்படி பண்ணாதவங்கள என்ன சொல்லலாம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி பேசலான்னு இருக்கேன். அதே மாதிரி இந்த மனுஷால் எத்தனை வகைகள் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஒரு பரபிரம்மத்தை எப்படி உபாசனை பண்ணுறாங்கன்னு நினச்சி சொல்லிக்கலாம். அதுக்காக ஒரு ஸ்லோகத்தையும் சொல்லிடுறேன். யம் சைவாக சமுபாசதே சிவைதி பிரம்மேதி வேதாந்தினா பௌத்தா புத்த இதி பிரமாணப்படவா கர்த்தேதி நெய்யாயிகாக அருகன் நித்யத ஜைனசாசனரதாக கர்மேதி மீமாம்சகாக சோயன்னோ விததாது வாஞ்சிதஃபலம் த்ரைலோக்கியநாதோ ஹரிஹி. அந்த பரபிரம்மத்தை பல பேர் எப்படி உபாசனை பண்ணுறாருன்னு பார்த்துடுறோம். சிவனை உபாசனை பண்ணுறவாள் செய்வாள். அந்த பரபிரம்மத்தை சிவன் உபாசனை பண்ணுறவாள் பல பேர் உண்டு. அதான் யம் செய்வாக சமுபாசத்தே சிவதிதி பிரம்மேதி வேதாந்தினா. வேதாந்தம் உபனிஷத்தை நன்னா கரைச்சி குடித்தவாள் பிரம்மம்னு அது உபாசனை பண்ணுவாள். ஓம் தத் பிரம்மா பிரம்மைவாகமஸ்மி. இந்த வேறத்தில் இஷ்டம் போல் பிரம்மத்தை பற்றி விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. அதே மாதிரி பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மம் மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு வேதாந்திகள் சொல்லிட்டு இருக்கார். அந்த பிரம்மமாக உபாசனை பண்ணுறவாலும் இந்த பரபிரம்மத்தை சொல்லிக்கலாம், பிரம்மம் உபாசனை பண்ணிக்கலாம். அதுவே வந்து ஜீவாத்மா பரமாத்மா ரெண்டு விதமாக இருக்குது. இந்த ஜீவாத்மா மாயக்குள்ளே கட்டுப்பட்டிருக்கு, பரமாத்மா கட்டுப்படலை. அந்த ஒரு விஷயத்தை ஆதிசங்கர பகவத் பாதால் ஒரு சின்ன ஸ்லோகத்தில் ஷட்பதின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்கிறார். என்ன சத்தியபி பேதாபகமே நாத தவாஹம் ந மாமகீனஸ்துவம் சாமுத்ரோஹி தரங்கா க்வச்சன சமுத்ரோ நதாரங்கா. ஜீவபிரம்மமும் பரமாத்மா பிரம்மமும் ஒன்று தான், ஜீவம் பிரம்மம் ரெண்டும் ஒன்று தான், ஆனால் நீ எனக்கு நாதன், நான் உனக்கு தாசன்னு சொல்கிறார். என்ன நீ என்னுடையவன் அல்ல, நான் உன்னுடையவன்னு அதை சொல்கிறார். எப்படின்னு கேட்டால் சமுத்திரம் இருக்குது, சமுத்திரத்தில் அலையும் வருது, அலையும் சமுத்திரமும் ஒன்று தான். அலையோட சமுத்திரம் நம்ம சொல்லுவோமா? மாட்டோம். சமுத்திரத்தோட அலை தானே சொல்லுவோம். ஏன் அலையோட சமுத்திரம் சொல்கிறதில்ல, ரெண்டும் ஒன்று தானேப்பா. சமுத்திரத்தோட அலையை சொல்கிறது காட்டிலே அலையோட சமுத்திரமே சொல்லக்கூடாது. ஏன்னா ஜீவாத்மாவுக்கு சில பரிமிதி உண்டு, அவளுக்கு இவ்வளவு தான் வந்து அவள் லிமிட் உண்டு, பரமாத்மா இந்த லிமிட் இல்லை. இப்போ அதனால தான் வியாபியம் வியாபகம்னு சொல்லுவாள். வியாபியம்னா உள்ளுக்குள்ளே அடங்கினது, ஒரு லிமிட் உண்டு. வியாபகம்னா லிமிட் கிடையாது, அன்லிமிட். அதனால தான் இது ரெண்டும் ஒன்றா இருந்தாலும் ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறு தான். ஒன்று நம்ம சொன்னாலும் இதுவும் அதுவும் வேறு தான். அப்படி உபாசனை பண்ணுறவா பிரம்மன்னு உபாசனை பண்ணுவா, பரபிரம்மம். அதான் ஓம் தத் பிரம்ம சொன்னே. அடுத்தது பௌத்தாக புத்தா. புத்தாள்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு கேட்டால் நம்ம நினச்சிப்போம் ஒரு ஜாதின்னு நினச்சிப்போம். ஜாதியும் கூட தான். புத்த அப்படின்னாக்கா சர்வஜ்ஞ சுகதோ புத்தா, சர்வம் ஜானாதீதி சர்வஜ்ஞா, எல்லாத்தையும் தெரிஞ்சு கொண்டவன் அதான் புத்தன்னு சொல்லுவான். தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறவன் அதை ஃபாலோ பண்ணுறவாள் புத்தா அப்படின்னு சொல்லுவான். கர்த்தேதி நெய்யாயிகாக, நியாயசாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறவா, சாஸ்திரங்களை பிரமாணத்தை வச்சுட்டுருக்கிறவா, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணம் வேணும், அது கர்த்தா அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா ஒரு ஆள் இல்லாமல் எந்த விஷயமும் நடக்காது, அதுக்கு ஒரு ஏதாவது ஒரு ஆள் காமிக்கணுமே. அப்போ அந்த ஆள் யாருன்னா ஈஸ்வரன் சொல்லுவார். அது கர்த்தேதி நெய்யாயிகாக. ஜெயினாள் வந்து அருகன்னு சொல்லுவா. அருகன் நித்யத ஜெயின சாசனரதாக, அருகன்னா ரொம்ப விபூ சொல்லிக்கலாம், பெரியவர் சொல்லிக்கலாம். அதை அப்படி உபாசனை பண்ணுறவள் அருகன் அப்படின்னு சொல்லுவாள் ஜெயினாள். கர்மேதி மீமாம்சகாக,
கர்ம பிரதானம் ஹரவா மீமாம்சா சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணுறவா. இப்படி பல பேர் பலவிதமாக அந்த பரபிரம்மத்தை உபாசனை பண்ணுறவருக்கு என்ன திரைலோக்கிய மூணு உலகத்துக்கும் நாகமாக இருக்கிற ஹரின்னு பகவான் பரமாத்மா வேண்டிய வரங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறான். இதுதான் இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம். நினச்சிட்டேன் நம்ம சனாதனத்தில் பல விதமாக ஆள்லாம் இருக்கா, இது அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுது, அதனால் ஸ்டார்ட் பண்ணினேன். இதுக்கு மேலே இவ்வளவுதான் உபாசனை பண்ணி மனுஷன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறத சொல்லலாம். மனுஷனுக்கு முதல்ல வேண்டியது என்னென்னா ஆச்சாரம். இதுக்கு முதல் பேர் என்ன, சதாச்சாரம். சதாம் ஆச்சாரா சதாச்சாரா. பெரியவாள் முன்னோர்கள் நல்ல பழக்க வழக்கத்தை எதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது தான் ஆச்சாரம்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த ஆச்சாரம் இல்லாமல் வேதாத்தியனம் பண்ணினாலோ அல்லது வேறு ஏதாவது விஷயம் பண்ணினாலோ அவனுக்கு வந்து அந்த வேதாத்தியனமும் சரி, அதே மாதிரி நம்ம பண்ணுற பாவமும் சரி, என்ன வேதாத்தியனம் கிட்ட இருக்கவே இருக்காது, படித்த பலனும் போயிடும். பாவம் மட்டும் நிறைய ஒன்றுக்கு ரெண்டாக கூடி நிற்கும். இதுக்காக மனுஷாலா பிறந்தவா என்ன நல்ல ஆச்சாரத்தை நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்லோகமும் சொல்லிடுறேன். ஆச்சாரஹீனம் ந புனந்தி வேதாஹ யத்யப்யதீத சஹ ஷட்பிரங்கைஹி சந்தாம்சியேனம் மிருத்யுகாலே த்யஜந்தி நீடம் சகுந்தா இவ ஜாதபக்ஷாஹ. ஆச்சாரம் இல்லாதவனை ஆறு அங்கங்களோடு படித்த வேதாத்தியனம் கூட பவித்திரமாக்காது. எப்படி அப்படின்னு கேட்டாக்கா, சகுந்த பக்ஷி, சகுந்த பக்ஷி நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா தெரியல, சகுந்தலான்னு பேர் ஏன்னா சகுந்த பக்ஷி பார்த்துருக்கோமா இல்லையா தெரியலை, ஆனால் குயிலை பார்க்கலாம். என்ன இந்த குயில் என்ன பண்ணுனாக்கா, முட்டை இடுறது காக்கா கூடில் இருக்கும், அது திரும்பியே பார்க்காது. ஆனால் அந்த முட்டை வெளியாகிச்சுனாக்கா பெரிய குஞ்சு வெளியில் வந்துடுச்சுனாக்கா திரும்பி அந்த கூட்டுக்கு வராது. அது தான் பிறந்த கூட்டுக்கு வராது, அது இப்படி போனால் அப்படியே போயிடும். அதே மாதிரி தான் நம்ம சரீரம் உள்ள கூட்டில் வேதாத்தியனம் ஆச்சாரம் இல்லாமல் பண்ணியாலோ என்ன அது போல் நிறைய பாபங்கள் பண்ணினாலோ பாபம் நம்மக்கிட்டேயே இருந்துடும். நம்ம தான் வேதாத்தியனம் பண்ணியிருக்கோமே, இந்த வேதம் நம்மளை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லுவாள், அதுவும் காப்பாற்றாது. அதனால் அத்தியனம் பண்ணினாலும் ஆச்சாரத்தோடு சேர்ந்து பண்ணினால்தான் அதுக்கு பலன் உண்டு. அதனால தான் ஆச்சாரஸ்பிரசமோ தர்மஹ ஆச்சாரஸ்பிரசமம் தபஹ ஆச்சாரா பரமோ ஜேயம் ஆச்சாராது லபத்தே நக்கிம். இந்த ஆச்சாரத்தை நமக்கு என்ன கிடைச்சாது அப்படின்னு சொல்கிறோம், அதுதான் ரொம்ப ஃபஸ்ட்டு. அதனால் எல்லோரும் ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் அடுத்ததில் என்னென்ன ஆச்சாரத்தை ஃபாலோ பண்ணலாம்னு பேசுகிறேன். நமஸ்காரம்.